ஒரு போராட்டத்தினுடைய குறி உன் இலக்கை வெற்றி அடைவதை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்போ பந்தரை கழிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது? மீண்டும் அதே இடத்தில் கூடு, என்ன செய்யணும் பார்க்கலாம். அந்த இடத்தில் நாங்கள் கைது செய்யப்படுறோம். யூனியனை கைவிட சொல்கிறீங்க, அதில் சமரசத்துக்கு இடம் கிடையாது. சாம்சனுக்கு எதிராக இருந்த அந்த விவாதங்கள் அரசை விவாத பொருளாக மாற்றிக்கிட்டு முடியாத விட்டுருங்க. ஒரு இடத்துல நீங்கள் பேச நீங்கள் கையெழுத்து போடுங்க, நாங்கள் நாங்கள் ஏந்து போகிறோம் சார். பேச விட்டால் நாங்கள் பேசுகிறேன். 1500 பேரையும் பராமரிப்பதற்குரிய உங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு? இதெல்லாம் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக போராட்டத்தை உடைச்சிடுவோம் என்றெல்லாம் அவர்கள் சவால் விட்டார்கள். 37 நாளும் இந்த போராட்டத்தை வழி நடத்துவது என்பதே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகும். நீதிபதி கேட்டார், ஏன் பதிவு பண்ணி தரலாமே என்ன, இல்லை சாம்சன் வந்து ஒரு ஆட்சேபனை பண்ணி ஆட்சேபனை யாரும் பண்ணலாம், அந்த ஆட்சேபனை தொழிற்சங்க பதிவு சட்டத்தின் பொருந்தமா பொருந்தமா என்ன சாதித்தது என்று கேட்கிறவர்கள் பார்த்து நான் கேட்க வருகிறேன். 7ஆம் தேதி வரையிலும் எங்களோட பேச மாட்டேன், கடந்த 4 மாத காலமாக ஜூன் மாசத்திலிருந்து நாங்கள் சங்காமத்திலிருந்து நீங்கள் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள், ஒரு அமைப்போடு பேச மாட்டேன், அமைப்பு சொல்கிற எதற்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிலாம் பேசி இந்த நிறுவனத்தை சங்கத்தை அமைச்சு சங்கம் ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வந்து எதிர்த்தாக்குவதை எல்லாம் எதிர்கொண்டு எளிய 37 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து என்னுடைய ஆதரவு கிடைக்கும். முன்னால் யாரோடு பேச மாட்டேன் என்று சொன்னார்களோ அதே அமைச்சர் பெருமக்கள். 37 நாள் இந்த நிறுவனத்தை நாங்கள் வந்து எங்களுக்கு எதிரான எல்லா விதமான தடைகளையும் தகர்த்து ஒரு சிறு சிதைவும் இல்லாமல் அத்தனை பேரும் உள்ளே நாங்கள் செல்லுவோம் என்பதை நாங்கள் சொன்னதை அந்த நிறுவனத்தை ஏற்றுவித்திருக்கிறோம்.